Dinget. நான் ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற, இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபாய் தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கே கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வருத்தரும். இப்படி அடாபடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்லஸ் பண்றதுங்கிற அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உட்காந்துருக்க. முதலாளி ட்ரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரி நீ உட்காந்துருக்க. என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன? எப்படியும் குடியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர் நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வரப்போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சி. எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌரியமா சாப்பிட்டுக்கிறேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏடா கண்ணியப்பா, ஆடு மட்டும் திறமா இருக்கிறீ, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா? அட போங்க, நானே போயிட்டு எத்தனை விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நிறைவு துணியை வேணும்டா, குடிக்க வேகமா வந்தாடுறேன். டேய், சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போட்டு பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் டேய், சொன்னா கல்றாரு, சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டாடுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை?